சிறு வயசில் வந்து லைப்ரரி போயிட்டு பொன்னியின் செல்வன் அது என்ன ரெண்டாம் பாகமாக அதாவது ரெண்டாவது பதிப்பாக என்னன்னு தெரியல, அது லைப்ரரியில் இருக்கும் இல்லையா, அஞ்சு பாகம் மொத்தம் அஞ்சு பாகங்கள், அது எடுத்து படிக்கிறது வந்து எங்களுடைய எங்களுடைய செட்டுகள்லாம் வந்து ரொம்ப நான் பாரதி ராஜா பாஸ்கர் இந்த குரூப்பு எல்லாம் சுப்பிரமணியன் சொல்லி எக்கோ கம்பெனிக்கு என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு எடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு படத்தை காணவே காணவையான ஏய் அது எங்கிட்ட இருக்கு நான் படிச்சுட்ருக்கேன் அப்படி படித்து படித்து கல்கி சார்ந்து தான் கல்கியினுடைய எழுத்து தான் என்னுடைய கற்பனையை தூண்டிவிட்டதே தவிர அவருடைய எழுத்தினால் எனக்கு கற்பனை உலகத்திலே பறக்கிறது என்பதை வந்து எனக்கு ஆசிரியராக குருவாக இருந்தது வந்து கல்கி தான். அவருடைய ஜோக்ஸும் சரி, அந்த வந்தியத்தேவன் அடிக்கிற ஜோக்கு, வந்தியத்தேவன் குந்தவைக்கு இருக்கிற காதல், இதெல்லாம் வந்து என்னுடைய கற்பனைகளை தூண்டிவிட்ட சமாச்சாரங்கள். இந்த வந்தியத்தேவனையும் குந்தவையையும் மணியன் சார் வரைஞ்ச அந்த உருவங்கள் தான் எனக்கு கண் முன்னாடி வந்ததே தவிர பொன்னியின் செல்வனை பார்க்குறப்ப பொன்னியின் செல்வனை பார்க்குற மாதிரியே இல்லை எனக்கு. குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்த அந்த அளவுக்கு தாக்கம் இளவயதில் வந்து நான் படித்து 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 இந்த பொன்னியின் செல்வன் அஞ்சு பாகத்தை எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஞாபகம் கணக்கு வழக்கற்ற தடவை படிச்சிருப்பேன். அதே போல் கற்பனை உலகத்தில் மிதக்க வைத்தது அந்த அந்த பொன்னியின் செல்வன்கிற அந்த நாவல் தான். ஜெயகாந்தன் பெரிய எழுத்தாளர், எனக்கு பிற்காலத்தில் அவர் ஆசானுமானார், அதாவது குருவுமானார், எல்லாம் ஆனார், இவ்வளவு தான் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஜெயகாந்தன் எழுத்தை விட ஜெயகாந்தன் எழுத்து வந்து பக்குவப்பட்ட ஆட்களுக்கு உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அது மிகவும் உயர்ந்த தன்மைகளை போதிக்கிற சமாச்சாரம். வெறும் விவாதங்களை வைத்து சமூகத்தில் எதை கூடாது என்று சொல்கிறார்களோ ஏன் அது அப்படி இருக்கக்கூடாது என்று விவாதிக்கக்கூடிய தன்மைகளை உள்ளடக்கியது. ஆனால் கற்பனை ஒரு சரித்திரம், ஒரு கதை, ஒரு காதல், ஒரு சாதாரண மனிதனுடைய உணர்வு, இத்தனையையும் அடக்கி கல்கி அவர்கள் எழுதிய அந்த பொன்னியின் செல்வன் தான். பொன்னியின் செல்வன் மட்டுமல்ல, அந்த இல்லை சிறுகதைகள் கூட 786 சம் அது 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 மாதிரி ஒரு சின்ன கதை, அது அது கூட வந்து இருக்கும். அடிக்கடி ஜோக்ஸில் வந்து எங்களுக்கு வந்து கல்கி சாருடைய ஜோக்கு தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் வந்து சீரியஸாக இருக்கார், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க, டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க, வந்து எல்லாம் ரொம்ப ஆவலோடு போயிட்டு என்னாச்சு 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 கேட்குறாங்க. கல்கி சார் சொல்கிறார், கல்கி சார் வெளியே வந்தார், டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு. அப்படியா, க்யூர் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். இந்த ஜோக்ஸு இதெல்லாம் வந்து இப்போ நான் பாரதி ராஜா பாஸ்கர் எல்லாம் வந்து ராம் தியேட்டருக்கு ஏத்தாப்பில் ஒரு வீட்டில் ஒரு சின்ன வீட்டில் குடியிருந்துட்டு வெளியில் வரும் பொழுது யாராவது சிரிச்சுட்டு வந்தாங்கன்னா கல்சார் தான் தூண்டி விட்டது இந்த ஜோக்ஸ் எல்லாம் அடிக்கிறது. எல்லாம் மூணு நாள் பட்டினி, எல்லாம் வழியில் வருவோம், ஏத்தாப்பில் மூணு பேர் வருவாங்க, சிரிச்சுக்கிட்டே வருவான், இவன் டிஃபன் சாப்பிட்டு வராயா அதான் ஏன் சிரிக்கிறான் அப்படின்னு ஜோக் அடிப்பான். இதுக்கெல்லாம் வித்திட்டவர் கல்கி. இங்கே சார் சார் சொல்கிறப்ப சொன்னார், வாசன் சார் சொல்கிறப்ப சொல்கிறாரு, 86 வருஷம் இதை கட்டி காத்து வந்தார்களே, அதை எத்தனை பாராட்டினாலும் தகும் என்று பாராட்டு. நான் 46 வருஷம் என்னுடைய இசையை அன்னக்கிளியிலிருந்து இதுவரை சேகரித்து வைக்க வேண்டும் என்று நான் எழுதிய நோட்ஸ் எல்லாம் தேடுறேன், தேடி ஒரு ஆர்கைவ்ஸ் உண்டு பண்ணுறதுக்காக தேடினா பல படங்களுடைய நோட்ஸை காணவே காணும். சில படங்களுடைய நோட்ஸ் வந்து இவர் சார் சொன்னார், இத்து போன மாதிரி இத்து விழுகிறது. நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆன் மியூசிக் எழுதுறதுனால ஒரே ஒரு லைனில் தான் அத்தனை விஷயங்களையும் அடக்கி உள்ளடக்கி எழுதுவேன். வயலன்ஸ் இருக்குன்னா ஒரு அஞ்சு லைன் இருக்கும் மியூசிக் மேனுஸ்கிரிப்டில், அஞ்சு லைனில் வயலின்க்கு எழுதுறவேன், ஃப்ளூட் எங்கே எழுதுறது, ஃப்ளூட்டுக்கு ஒரு லைன் விட்டு ஃப்ளூட்னு போட்டுட்டு ஃப்ளூட்டுக்கு எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் செல்லோ வியாலோஸ் செல்லோ பேஸு
அப்புறம் கார்ட்ஸு, கிட்டார் வாசிக்கிறவனுக்கு கார்ட்ஸு, பேஸ் வாசிக்கிறவனுக்கு பேஸ் பேட்டர்ன் என்னன்றதில் ஒரே லைனில் போகும். அத்தனையும் உள்ளடக்கி ஒரே லைனில் எழுதியிருக்கேன் நான் அவ்வளவு. இப்போ தான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதுகிறேன், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனித்தனியாக எழுதணும்னு. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னுடைய இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு ஓவியன் எப்படி முழு ஓவியத்தை கற்பனை செய்து அத்தனை பாத்திரங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்து அது அவர்களை எவ்வளவு பெரிதாக வரைய வேண்டும், எவ்வளவு அந்த ப்ரொபோர்ஷன் இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரே கற்பனையில் ஒரே ஒரு தடவை சிந்திச்சோன்னா போகிறோம். ஆனால் இங்கே வந்து விஷயம் என்னென்னா, என்னுடைய கற்பனை போகிற வேகத்திற்கு நான் ஒரே ஒரு வாத்தியத்திற்கு தான் எழுத முடியும். அதற்குள்ள அடுத்த வாத்தியத்துக்கு எழுதும் பொழுது இந்த தொடர்ச்சியாக வந்த ஃப்ரேஸ் வந்து மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது, மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது, அங்கே பிரேக் ஆகிடும். ஏன்னா இங்கே எழுதிட்டு போகிறப்ப நோட்டேஷனில் நான் தப்பாக எழுதிடக்கூடாது, போயிட்டு எழுதிட்டு அந்த அதையெல்லாம் மீறி நான் எழுதுவது மியூசிக்காக வந்து உங்கள் அனைவருடைய மனதிலும் உள்ளே புகுந்து நான் போடுற கோடு எப்படிங்க உங்கள் மனசை தொடும் நான் கேட்குறேன். இது என்ன மாயம், இன்னும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. நான் வெறும் கோடு கோடு தான் போடுறேன், ஓவியர் மாதிரி தான், ஓவியர் மாதிரி தான் கோடு தான் போடுறேன். அதுக்கு இந்த உணர்வு எப்படி வரும், அதாவது வாழ்க்கையை நான் கேட்குறேன், பா படம் பண்ணிகிட்ருக்கேன், டெய்லி போவோம்னா 7 மணிக்கு போவோம், படம் ஓடும், அது ஒரு 10 நிமிஷம் ஓடும், 10 நிமிஷம் ஓடினோடனே வந்து மியூசிக் எழுத ஆரம்பிச்சிடுவேன், அது அதுக்கு போயிடும், அவங்கவுங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரும். பால்கியை 4வது நாள் கூப்பிட்டேன், பால்கி இதுவரைக்கும் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க, டெய்லி நான் வர்றேன் மியூசிக் எழுதுறேன் இல்லையா, என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் யூ ஆர் கம்மிங் அண்ட் யுவர் சீயிங் த ரீல் அண்ட் யுவர் ஸ்டார்டிங் இமீடியட்லி அண்ட் ரைட்டிங் மியூசிக் இட் சாங்ஸ் வெரி இட் கோஸ் வித் த பிக்சர் வெரி வெல் வெரி குட் அப்படின்னு அவர் சொன்னார். யூ டிண்ட் அப்சர்வ்டு எனி திங் அப்படின்னார். வாட் யூ மீன் பை சார், வாட் சார் வாட் யூ மீன் அப்படின்றேன். பால்கி நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு வர்ற மாதிரி கிளர்க்கு வர்ற மாதிரி நான் வர்றேன், வந்த உடனே ரீல் போடுறீங்க, படத்தை பார்க்குறேன், படத்தை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே உட்காந்து மேனுஸ்கிரிப்ட் எடுத்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன். நான் எழுதுகின்ற அந்த நிமிடத்தில் அந்த நொடியில் நீங்கள் எடுத்த படத்திற்கு நீங்கள் எடுத்த அதில் நடித்திருக்கக்கூடிய பாத்திரங்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப அந்த உணர்வை தூண்டுகிற மாதிரி தொடுகிற மாதிரி அந்த நிமிடத்தில் அந்த பேனாவில் அந்த பேப்பரில் இந்த நோட்ஸ் நான் எழுதுகிற நோட்ஸ் எப்படி அங்கே போய் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டேன். சார் சார் என்ன சார் இது என்ன சார், எனக்கே புரியாத வாழ்க்கை எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கே தெரியாது வாழ்க்கை, நான் த மூமெண்ட் ஐ புட் மை பென் ஆன் த பேப்பர் இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி, வென் எவர் ஐ ஃபினிஷ் ரைட், அந்த ரைட்டிங் எப்போ முடியுதோ அப்போ ரீலில் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிருக்கும், இப்போ ரீலில் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிருக்கும். இது ஒரு ரீல் போட்டேன், அண்ணா நான் வேலை செஞ்ச ஹீரோக்கள்லேயே அதிகமான ஹீரோவுக்கு நான் இசையமைச்சது உங்களுக்கு தான். ஆமையா, ஒரு ஒரு ஹீரோவுக்கு அதிகமாக நான் வேலை செஞ்சுருக்கேன்னா அது சிவகுமார் அண்ணனுக்கு தான். முதல் படத்துலேருந்து முதல் எத்தனை படம், அதான் கண்ணன் ஒரு கை குழந்தை என்ன மறக்க முடியுமா, சின்ன கண்ணன் அழைக்கிறேன் நான் விட்டுருவார் அவர், என் கண்மணி, அது மாதிரி இது எப்படி போய் அமைகிறது என்று தெரியவில்லை. என் முக்கியமான விஷயம் என்னென்னா, 86 வருடம் அவர்கள் பாதுகாத்ததை நான் 46 வருடம் கூட இன்னும் கடக்கவில்லை. என்னுடைய நோட்ஸ்களை காணோம், யார் எடுத்துகிட்டு போனாங்க, திருடிட்டு போனாங்களா, வெளியில் இப்போ என்ன இது பண்ணாங்க, இல்லை காப்பி அடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்களா, ஒன்றும் தெரியலை. நிறைய படங்கள் மிஸ்ஸிங், இப்போ ஓரளவுக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம், இல்லைன்னா வந்து இப்போ வந்து மறுபடியும் இந்த ரெக்கார்டு ஒலிப்பதிவு தேடி பிடிச்சி மறுபடியும் எழுத ஆரம்பிக்கணும், இண்டிவிஜுவலாக எழுதணும். ஒரே லைனில் இருந்ததெல்லாம் இப்போ நான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதி ஆகணும், அது பெரிய விஷயம். அது இது அது வந்து மனிதன் மாசேவை வந்து நான் பார்த்து அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நானே போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது, ஆட்கள்கிட்ட சொல்லி அதெல்லாம் தேடி பிடிக்கடா பாவிகளா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள வேலை செய்கிறவனுங்க பாவிகள், தேடி பிடிக்கடா பாவிகள்னா எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களை தான் நான் திட்ட முடியும், மற்றவங்களும் திட்ட முடியாது.
அதனால் இந்த 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 ஒரு நொடியை இந்த இந்த நாளை இன்றைக்கு வந்து பகவான் ரமணர் பிறந்த நாள். காலையில் அங்கே பகவான் ரமணருடைய அந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு சாயங்காலம் வருகிறேன், இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டதை மறந்து விட்டேன். மறந்து வந்து வெற்றிமாறனுடைய விடுதலை பார்ட் டூக்கு இசையமைப்பதற்காக அவர் படம் எனக்கு காட்டுவதற்காக இன்று ஸ்டுடியோவுக்கு வந்தார். அவருடன் உட்கார்ந்து படம் பார்ப்பதற்காக போய் உட்கார்ந்துருக்கிறேன். உட்கார்ந்துருக்கும்போது மணியன் செல்வனுடைய மகன் வந்திருக்கிறார் அப்படின்னாங்க. ஐயோ இன்னைக்காவது இன்னும் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வெற்றிமாறன் அனுப்பிச்சிட்டு நான் வந்து நான் இங்கே வந்து நல்ல வேளை மறந்து நான் வந்து கொடுத்த வாக்கை வந்து இல்லை இல்லை நான் தவறுனேன்னு ஆகிடுவேன் இல்லையா, இல்லை அதுக்காக தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பாரு பகவான் ரமணருடைய அருளினால் நான் இங்கே வந்ததும் மணியன் செல்வன் அவர்களை வாழ்த்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மணியன் செல்வன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட ஆயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் மெஞ்ஞானம் பெற்று நீடோடி வாழ எல்லாம் வல்ல இறைவனை மணியன் செல்வனுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.